ஐ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோனா எங்கள் அம்மாவுடைய அக்கா பையன் எங்கள் அண்ணா பையனுக்கு கல்யாணம் அதுக்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த மேரேஜுடைய வீடியோ தான் இது இது வந்து எங்கள் தம்பி பொண்ணு எங்கள் ரிலேஷன் தான் குட்டி பாப்பா எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கல்ல பார்த்தோன்னே எனக்கு போய் என்ட்ரானோன்னு இவங்கள தான் பார்த்தேன் இது அவங்களுடைய பெரிய பொண்ணு இவ சின்னவ அம்மா தான் இருக்காங்க அப்படியே பார்த்தோன்னே சரி வீடியோ பிக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நல்லா இருந்தோம் குட்டி பாப்பா என்ன பார்த்தோன்னே க்யூட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பாக்கிட்டே ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க பாப்பா ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ அதெல்லாம் நாங்கள் பேசிவிட்டு அப்புறம் உள்ளே போனோடனே இது வந்து மேரேஜ் முன்னாடியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரிசெப்ஷன் திங்கக்கிழமை அன்னைக்கு மேரேஜி வெனஸ்டே அன்னைக்கு ரிசெப்ஷன் ஈவினிங் வச்சாங்க ஏன்னா நாங்கள் மேரேஜ்க்கு போக முடியல ரிசப்ஷனுக்காவது சீக்கிரம் போனோம்னா அன்றைக்கும் ஒரு சின்ன வேலை கடையில் எனக்கு ஆர்டர் ஒன்று அதை முடிச்சுட்டு நான் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு என் அக்கா பெரியமா பொண்ணு அவங்க பொண்ணு மாப்பிள்ளைங்க ரிலேஷன் ரிலேஷனே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அக்கா பொண்ணு தான் அண்ணன் பையனுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி என்னை மாதிரி என் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு ஒரு பாட்டி சொன்னாங்க அந்த மாதிரி ரிலேஷனே தான் கொடுக்குறாங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் எல்லாமே காலியாக இருந்தது நான் போகும்போது நிறைய எல்லாம் சாப்பிட போயிருந்தாங்க பலகுது எல்லாம் வந்து இது பொண்ணுக்கு அம்மா அதை போகிறாங்க பாருங்கள் அவங்க நாங்கள் லேட்டாகிடுச்சு நான் போனதே லேட்டு இங்கே கிளம்பும் போதே சென்னையிலேருந்து கிளம்பும் போதே ஒரு த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி தான் கிளம்பினோம் அங்கே போய் நான் ரீச் ஆனது வந்துட்டு பார்த்திங்கன்னா செவன் கிட்டே ஆகிடுச்சி ஓரளவுக்கு மண்டபம் காலியாகவே இருந்தது ஏன்னா கிராமம் சைடு இல்லைங்களா திருவண்ணாமலையில் தான் இது வந்து இதாக இருந்தது அதனால் கிராம சைடுன்றதால எல்லாமே சீக்கிரமாக வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் பஸ்ஸு கிடைக்கணும் அப்படிலாம் போவாங்க அது மாதிரி போயிட்டாங்க நாங்கள் அப்புறம் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் மட்டும்தான் இங்கே நாங்கள் இருந்தோம் எல்லாம் இது அது எங்கள் மாமா தான் அவங்க இன்னொரு பாட்டி கூடியது எங்களுக்கு வந்து எனக்கு எங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கு வந்து நாலு பேர் அக்கா தங்குச்சி எங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றையே தான் மேரேஜ் பண்ணியிருப்போம் எல்லாருமே இது வந்து பாப்பாவுடைய ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்க போகிறது அவங்க அதை அக்கா பொண்ணு சொன்ன இல்லைங்களா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இது அவங்கெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்து மெகந்தி வச்ச வந்து இந்த பாப்பா தான் இப்போ கல்யாண பொண்ணாக இருக்கா பார்த்தீங்களா அவள் தான் வந்து மெகந்தி வச்சுட்டு போனாங்க ஏன்னா மெகந்திக்கு ஆள் கிடைக்காமல் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல குழந்த வந்து வச்சா ஆனால் சூப்பராக வச்சுருந்தா நல்லா பண்ணியிருந்தா எல்லாமே வந்து எல்லோரும் உட்காந்து அவங்க அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் பெரியம்மா நான் பாருங்கள் இந்தாண்ட வந்துட்டு அந்த குட்டி பாப்பா வந்து வந்தாச்சு மொட்டை போட்டுட்டு எல்லாரும் ஏன் மொட்டை போட்ட ஏன் மொட்டை போட்ட அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க சாமி அப்போலாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் வேறு ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒரு மாதிரி ஆளே டல்லாக இருந்தேன் அவங்க என்னை பார்த்துட்டு கைய அவங்க வந்து அந்த வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்கா என்னை பார்க்கவே அவ எனக்கு வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தாவை எங்கள் அண்ணி ஐஸ்கிரீமு எல்லாம் எல்லா ரிலேஷன் தான் யாரோ அப்படியே போயிட்டு இருந்தாங்க முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்கள கவர் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் அண்ணி அக்கா எல்லாம் அப்புறம் பார்த்தா கீழே என் பொண்ணு எங்கள் அம்மாலாம் அப்போ தான் மேலேருந்து கீழேருந்து வராங்க என்னடா இப்போ தான் வந்துடா எங்கள் சித்தி இது என் அக்கா எங்கள் அப்பாவுடைய தம்பி ஒய்ஃப் அவங்க என் சித்தி சொல்லி என் தங்கச்சிலாம் அது இன்னொரு தம்பி இன்னொரு சித்தப்பா மருமக எல்லாம் அந்த கோவில் ஃபங்க்ஷனில் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும் வந்துட்டு நீங்கள் என்ன இது பண்ண என் பொண்ணு வந்து ஐஸ்கிரீம் எடுத்து வந்து அவங்க பெத்திலாம் கொடுக்கோன்னே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணா பெரியம்மா அக்கா இவங்கலாம் உட்காந்து ஒரு கேங்க்கு என் ஹஸ்பண்ட் நாங்கள் ஃபோனு இது வந்து என் தங்கச்சி மாமனார் அவர் ஆளாளுக்கு அப்படியே பேசிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க எல்லாம் க்ளோஸ் ரிலேட்டிவ் மட்டும்தான் அந்த நேரம் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க எல்லாமே கிளம்பிட்டு இருந்தாங்க இந்த வயலின் இசை வேறு ஐயோ இது ஏண்டா வச்சாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு அந்த பொறுமை இல்லை நாங்கள் வந்து எல்லாம் பேசினோம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அப்பயும் மண்டபத்தில் வந்து தூரமாக இருந்து வந்தவங்கலாம் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க கொ ட்ரெஸ்ஸெலாம் சூப்பராக இருந்தது பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் செமையாக வச்சு தம்பி நல்லா இருந்தான் ஏன் அத்தை எல்லாம் எங்கள் அண்ணன் பொண்ணுங்கெலாம் வந்து ஏன் கல்யாணத்துக்கு வரலைங்க அத்தை கண்டிப்பாக போகணுன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா திங்கட்கிழமை கல்யாணம் தி திங்கக்கிழமை ஈவினிங்கே ரிசெப்ஷன்னா போயிட்டுருக்கலாம் திங்கட்கிழமை மேரேஜ் அதுக்கப்புறம் புதன்கிழமை ரிசெப்ஷன்னா எங்களால் கண்டிப்பாக டூ த்ரீ டேஸ் கடலீவ் விட முடியாதுன்றதுக்காக இது இது வந்து அண்ணா உடைய ஃப்ரெண்டு எங்களை ரிலேஷன் தான் அந்த மாமாவுக்கு வந்து நான் பாப்பா ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் கொடுக்கலைங்களாம் கோச்சிக்கிட்டாரு நீயா எனக்கு கொடுக்க உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடம்பு சரியில்லாமி பாப்பா ஃபங்க்ஷன் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் நான் எல்லோரும் இந்த இதில் கேட்க ஆரம்பித்தாங்க ஏன் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாரி எனக்கு தெரிஞ்ச விலைக்கும் கொடுத்துட்டு வந்தேன் எல்லோரும் எங்கே இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் விட்டது நிறைய எல்லோரும் மன்னித்து கொள்ளுங்கள்னு சொல்லிவிட்டு அப்படியே பேசிட்டு பாப்பா எல்லாம் நல்லா ஃபன்னாக பண்ணிட்டு இருந்தாங்க பின்னாடி இருக்கிறது வந்து என்னுடைய அண்ணா பொண்ணு உடைய பொண்ணு அவ இது வந்து என் அண்ணா பொண்ணு இன்னும் இது எங்கள் அண்ணா பேத்தி அவ பெரியவங்க அவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது இதில் வந்து இதில் வேற அண்ணம் பொண்ணு வேற சொல்லிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாறைத்த அங்கே வந்துட்டு நான் தான் இதுதான் தான் அண்ணன் பொண்ணு இதுதான் அண்ணன் பேத்தி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இது இவங்க வந்து பேத்தி தான் அண்ணன் பேத்தி தான் இது க்யூட்டாக இருக்கா இல்லைங்களா அவள் பேர் எனக்கு மறந்துச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அவளுடைய இன்னொரு இன்னொரு பையன் அவங்க இவங்க எங்கள் அக்கா தான் நாங்கள் தான் இப்படி கீழே கிராஸ் ஆகிறோம் ஒரே இது அவங்க நல்லா போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டே இப்படி இப்படி சுற்றி சுற்றி பண்ணிட்டு இருந்தாங்க என்னடா அப்படின்ட்டு